இப்போ நான் கிட்டத்தட்ட 80 ரெண்டாம் கிட்டத்தட்ட 100 தாண்டிட்டு நான் அந்த இதுக்கு இடையில உள்ளுக்குள்ள போத்திரங்கிட்டாங்க. திருப்பியும் ஒரு சண்டை முன்னுக்கு ஆக்களை வந்து இடையில விட்டேன்னு சொல்லி. வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் சேவை பெறுவோர் தொடர்பில் அறிவிப்பு. வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்கும் வகையில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. தற்போதுள்ள பொதுமக்களின் நெருக்கடியை குறைக்கும் வகையில் ஆகஸ்ட் மாதம் 3 அதாவது இன்று முதல் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு மாத்திரம் வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வருகை தருவதால் அங்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டு வருவதுடன் பொதுமக்களுக்கிடையில் குழப்ப நிலைமையும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் சேவை பெறுவோர் தொடர்பில் அறிவிப்பு. வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்கும் வகையில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. தற்போதுள்ள பொதுமக்களின் நெருக்கடியை குறைக்கும் வகையில் ஆகஸ்ட் மாதம் 3 அதாவது இன்று முதல் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு மாத்திரம் வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வருகை தருவதால் அங்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டு வருவதுடன் பொதுமக்களுக்கிடையில் குழப்ப நிலைமையும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.